हेलो एवरीवन, वेलकम टू सरना क्रिएशंस पारंपरिक समयल। இன்னைக்கு நாம மஷ்ரூம் பிரியாணி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, வெஜிடபிள் பிரியாணியே அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சண்டே ஸ்பெஷல் பிரியாணியாக தான் இருக்கும். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நாம் இந்த பிரியாணியை பிரியாணி ரைஸில் செய்யலை, ஜீரா ரைஸில் செய்ய போகிறோம். 400 கிராம் ஜீரா ரைஸ், மஷ்ரூம் 400 கிராம், 1:1 ரேஷியோலேயே எடுத்துக்கிறோம். இது பட்டன் மஷ்ரூம். பெரிய வெங்காயம் 3 நம்பர், அது ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம், மீடியம் சைஸாக. மின்ட் லீஃப் ஒரு முழு கையளவு எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் 4, கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லி கொரியண்டர் லீஃப் 1/2 கைப்பிடி அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், தயிர் 1/2 கப், தக்காளி 1 பெரிய சைஸ், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1 மீடியம் சைஸ், பே லீஃப் 1 இலை, ஸ்டார் அனிஸ் 2, பட்டை சின்ன பீஸில் 2, கிராம்பு 3, ஏலக்காய் 2. இது இவ்வளோ எடுத்துட்டு நாம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நாம் இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு, இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் வந்து ஜீரா ரைஸை முதல்ல 2 தண்ணியில் அலசி அதை வந்து ஒரு 1 1/2 கப்பு தண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்குறோன்னா 2.5 கப் தண்ணி எடுப்போம். அந்த 2.5 கப் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 to 12 minutes ஊறுனா போதும். இது ஜீரா ரைஸ், பிரியாணி ரைஸ் மாதிரி 20 minutes 30 minutes ஊற வேண்டியதில்லை. இப்போது நம்ம குக்கரை வந்து இது ஒரே குக்கிங்கில் இறக்க போகிறோம், தம் போட்டு அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்துருக்கிற எண்ணெய், எவ்வளோ 2 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயாக தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்தால் போதும், இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய்யவும் விட்டு இப்போ சூடு பண்ணிடணும். நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம், இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் எடுத்து சூடு பண்ணிக்குவோம். இப்போ நாம் மசாலாவுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து அந்த பட்டை, ஸ்டார் அனிஸ், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும், அது லைட்டாக பொரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். அதை சூடு பண்ணி அப்படியே வச்சுப்போம். இப்போ அந்த பொரிஞ்ச உடனேயும் நாம் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதை வந்து நீளவாக்கில் ஒல்லியாக நறுக்கி அதை வச்சுருந்து அந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப திக்கு திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா குக்கரில் நாம் 2 விசில் ஆஃப் பண்ணிவிடுவோம், வேகாது, அப்புறம் சறுக்கு சறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் பிரியாணியில். அதனால் ஒல்லியாக, எவ்வளோ ஒல்லியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி அந்த ஆனியனை இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கிற அந்த இதில் போட்டு வதக்கணும். இதை குக்கரில் 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த 4 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக தான் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் பச்சை மிளகாவும் தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து 4 பச்சை மிளகாய், 400 கிராம் ரைஸ்க்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து நீளவாக்கில் கீறி அதையும் இந்த ஆனியன் கூட போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்கினோடனே அந்த ஆனியனும் அந்த பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, நம்ம ஃபுல் பிரியாணிக்கான உப்பை போட வேண்டாம், இப்போது இந்த ஆனியன் வதங்குறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தின் லேயர் வந்து அப்படியே ஆனியனோட டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனவுடனே நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு 50-50 இருக்கணும், 1:1 இருக்கணும். எவ்வளவு இஞ்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கே பூண்டு இருக்கணும். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு இப்போ வந்து இந்த ஆனியனோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 தக்காளி, தக்காளியை வந்து நான் ரொம்ப ஒல்லியாக நறுக்கலை, ஏன்னா இது தக்காளி சாதம் மாதிரி குழஞ்சி போயிடக்கூடாது பிரியாணிக்குன்றனால. கொஞ்சம் திக் திக் ஸ்லைஸாட்டு நறுக்கி அதையும் போடுறேன். இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடணும், ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நீர் விட்டுரும்,
அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் வந்து ரைஸோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு அது வேண்டாம். இது ஒரு 2 மினிட்ஸில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு அந்த மிளகாய் வடை போகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்குவோம். இப்போ நாம் வந்து இந்த மின்ட் லீஃப் வந்து எங்கள் வீட்டில் உள்ள மின்ட் லீஃப் ஒவ்வொரு லீஃபோட சைஸும் வந்து அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும். வாழை மரத்துக்கு கீழே வச்சு வளர்க்குறது மாடி தோட்டத்தில் உள்ளது. இந்த மின்ட் லீஃப் வந்து ஒரு பவுல் எடுத்து எவ்வளோக்கு மின்ட் லீஃப் ஜாஸ்தி சேர்க்குறோமோ பிரியாணியில் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லிச்செடி, என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து கொத்தமல்லி செடி எப்படி வீட்டில் வளர்க்குறது, ஹோம் கார்டன்ல டெரேஸ் கார்டனில் மின்ட் எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ் கூட வெங்காயம் தக்காளி வதங்கின அந்த மசாலா கூட புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இப்போ நாம் அது வதங்கிட்டு இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதில் வந்து பிரியாணி பவுடரும் வேறு எதுவும் ஆட் பண்ணல, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கோம். இதையும் வந்து அது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்ன்னு சேர்த்துருக்கிறது பட்டை இதெல்லாம் எடுத்து சேர்த்துருக்கோம், லவங்கம்லாம், அப்புறம் கரம் மசாலா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து சில்லி பவுடர். இவ்வளோதான் நமக்கு பிரியாணிக்கான ஸ்பைஸ். இதில் வந்து நான் இப்போ 400 கிராம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் பீசஸ் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணால் போதும். ஒருவேளை நான் ஒரு டிப் சொல்கிறேன், மஷ்ரூம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது இல்லை கார்ன்ஃப்ளவர் போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், ஒயிட்டான மாதிரி ஆகிடும். இது நம்ம இது வந்து ஒரு டிப்பு மஷ்ரூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதை எடுத்து அதையும் வந்து இந்த குக்கரில் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து இப்போ மஷ்ரூம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஒரு வெஜிடபிள், இது வந்து போட்ட உடனேயுமே கொஞ்சம் தண்ணி ஊற ஆரம்பிக்கும் நம்ம ஸ்பைசஸில். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணுவோம். ரொம்ப குழஞ்சிராமல் திக்கான கரண்டியோ சில்வர் கரண்டி அப்படி ஏதாவது போட்டு கிண்டிடாதீங்க, லைட்டாக பரட்டி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 லெமன் எடுத்திருக்கோம். இந்த லெமனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து இப்போ இதையும் வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடுவோம். இது வந்து அந்த சோர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு திக்க கர்டு தண்ணி சேர்க்காத நம்ம வீட்டிலே உர ஊற்றின தயிராக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். ஒரு கப் திக்கு கர்டு எடுத்து அதையும் வந்து இதோட சேர்த்து மஷ்ரூம் மசாலாவோட சேர்த்துவோம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த கர்டு, லெமன் ஜூஸ், டொமேட்டோ, மஷ்ரூம் இதுவெல்லாம் சேரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் பண்ணும். இது வந்து இதுவரைக்கும் நாம் எந்த தண்ணியும் சேர்க்கல, கர்டும் லெமன் ஜூஸும் டொமேட்டோவும் மஷ்ரூமும் தான். இது சேரும்போதே இதில் கொஞ்சம் தண்ணி அப்படியே உறிஞ்சி வரும். இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தண்ணியை ரிலீஸ் பண்ண உடனே நாம் வந்து அரிசி சேர்க்க போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த ப்ராசஸ்க்கு இது வரைக்கும் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 10 to 12 மினிட்ஸ் போதும். ரைஸ் ஊறின ரைஸை போட்டாச்சு தண்ணியோடவே. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போதும். இப்போ நிறைய குவான்டிட்டியில் வைக்கிறோம்னா 1:1 நம்ம 2 கப் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வைக்கிறோம். வச்சு இப்போ மிச்சம் 1 டேபிள் ஸ்பூன் கீ வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நமக்கு உப்பு தேவையான்னு பார்த்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தேவைக்கு உப்பையும் போட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடணும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், மஷ்ரூம் அதோட மசாலா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கரில் வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு வந்து வியூ இப்படி இருக்குது. நீங்கள் கரெக்டான குக்கரில் வச்சிங்கன்னா அதை கரெக்டாக நிரம்புன மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே லுக் அப்படி இருக்கும். இப்போ வந்து லைட்டாக அதை கிளறி விடணும். கிளறி விடும்போது தான் அந்த கீயும் லெமன் ஜூஸும் வந்து அதோட டெக்ஸ்சரை கொடுக்கும், அந்த ஒரு கிளாஸி லுக்கை கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ வந்து இதை நாம் வேற ஒரு கண்டெய்னரில், சர்விங் கண்டெய்னரில் மாற்றிட்டு ரைத்தாவோட வச்சு சர்வ் பண்ணுவோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எங்களோட சேனல்ல குக்கிங் வீடியோஸ், டிராயிங் வீடியோஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்டிங் வீடியோஸ், கர்நாடிக் மியூசிக் ரிலேட்டட் வீடியோஸ், கிட்டார் அண்ட் கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ், கார்டனிங் வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ் இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுனால வீட்டுல குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.